ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நாம கடல் விரால் மீன்ல பச்சை மீன் வறுவல் எப்படி செய்யறது வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப சூப்பராவும் மசாலாலாம் பச்சை கலர்ல டிஃபரண்டா இருக்கும் இப்போ வாங்க நம்ம பச்சை மீன் வறுவல் எப்படி செய்யணும் பார்க்க मल्ली मसाला अरे इतना इंजीपू पेस्ट 100 ग्राम जीरक तूल 30 ग्राम मिग तूल 15 ग्राम अलचप कड़सिया नाम एपे यूस पड़े पारंपर्य मुयारिप अलया मरचकल आट नम ऊतिकल इसाला पेसेज मीन मेल ना तड़विकल இந்த மீன் மசாலால ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். பொதுவா நீங்க ஊற வைக்கிற மாதிரி எந்த நான்வெஜ் செஞ்சாலும் குறஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஊற வைங்க. உடனே பிரட்டி உடனே செஞ்சிராதீங்க. அந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கிறதே நாம எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கறத தான். இப்போ நம்ம தோசைக்கல்ல அப்புறம் அடுப்பு எல்லாத்தையும் செட் பண்ணிரலாம். தோசைக்கல்ல வச்சிரலாம். அதுக்கு மேல வாழை இலையை விரிச்சுக்கலாம். இப்போ அலையாத்தி மரச்சக்கல அட்ன நல்ல எண்ணெய் மீனுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம். என்ன சூடாயிருச்சு மீன் அப்படியே முழுசா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வாழை இலைய தோசைக்கல் மலையே வச்சோம்னா பொதுவாவே வாழை இலையில எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு நாங்க வாழை இலையில இருந்து வர வாசனைக்காகவும் மீன் கிரீன் லுக் அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வாழை இலைய வச்சோம் இப்போ மீன் நல்லா வெந்ததும் அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா சுவையான பச்சை மீன் வறுவல் ரெடி இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மீன் வேகும்போது எண்ணெய் தேவைப்பட்டா லைட்டா எண்ணெய் ஊத்திங்க இன்னும் 15 நிமிஷத்துல மீன் வெந்துரும் பச்சை மீன் வாழை இலையில ஒட்டி நல்ல மணமா இருக்கு இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பேஜ ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம் பை